ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி லைட் ரூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிக்சர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு லைட் ரூம் அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள இமேஜுக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி லைட் ரூம் அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ண பிறகு இங்கே ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு உங்களோட பிக்சர் வந்து காட்டும். உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இங்கே ரைட் சைடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து கலருக்கான இந்த சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே டெம்ப் அப்படின்றதில் ஒரு 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து ப்ளஸ் வேல்யூவில் கரெக்டாக 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே டின்ட் அப்படின்றதில் 27 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து கீழே விப்ரன்ஸ் அப்படின்றக்கும் அதில் வந்து ஒரு 32 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் அப்படின்றதில் 12 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் வந்து பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா கலருக்கான அந்த ஐக்கான் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இதில் ஃபஸ்ட் டாட்டில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, செகண்ட் டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இதில் சேச்சுரேஷன் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லூமினன்ஸ் அப்படின்றதில் ப்ளஸில் வந்து ஒரு 29 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஹச்யூ அப்படின்றதில் 73 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 73 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக நான் இந்த பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து சேச்சுரேஷன் அப்படின்றதில் மைனஸில் வந்து 100 கொண்டு வந்துருங்க. லூமினன்ஸ் அப்படின்றதில் ப்ளஸில் வந்து ஒரு 19 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹச்யூ அப்படின்றதில் 57 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் அப்படின்றதில் ப்ளஸில் வந்து 100 கொண்டு வந்துருங்க. ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். லூமினன்ஸ் அப்படின்றதில் 57 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள டாட்டில் வந்து நீங்கள் எதுவும் அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹச்யூ அப்படின்றதில் -100 கொண்டு வந்துருங்க. சேச்சுரேஷன் -100 கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஹச்யூ அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 32 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 32 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் அப்படின்றதில் -100 கொண்டு வந்துருங்க. கீழே உள்ள லூமினன்ஸ் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 32 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள டாட்டில் நீங்கள் எந்த சேஞ்ச் அதுக்கடுத்து உள்ள ரெண்டு டாட்லேயுமே நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணதில் மேலுள்ள டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஒரு 3 டாட் மாதிரி இருக்கு பாருங்கள், நீங்கள் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 4 டாட்ஸ் இருக்கும். இதில் தேர்டாக உள்ள இந்த டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்ஸ் அப்படின்ற சைடில் வந்து ஒரு 6 இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹச்யூ அப்படின்றதில் 229 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 229 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த வேல்யூ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக நான் இந்த வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து சேச்சுரேஷன் அப்படின்றதில் 57 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக 57 பாயிண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கீழே லூமினன்ஸ் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கீழே உள்ள பிளெண்டிங் அப்படின்றதில் 80 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக 80 பாயிண்ட் வந்து கொண்டு வந்துருங்க. இந்த வேல்யூ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பேலன்ஸ் அப்படின்றிருக்கும். பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 52 மாற்றிக்கிங்க. கரெக்டாக 52 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் பேலன்ஸில். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு மேலே உள்ள மேலே ஸ்க்ரோல் பண்ணி இந்த டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலுக்கான இந்த ஐக்கான் வந்து எஃபெக்ட்ஸ்க்கான இந்த ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு கிளாரிட்டி அப்படின்றதில் 27 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக 27 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து கீழே டேகர்ஸ் அப்படின்றக்கும் அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. விக்னட் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 38 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்றக்கும் அது 50 இருக்கும், இதை வந்து 60 மாற்றிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே ஃபதர் அப்படின்றக்கும் இது வந்து 50 இருக்கும், இது வந்து 70 மாற்றிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், இந்த டீட்டெயிலுக்கான இந்த ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ப்பனிங் அப்படின்றதில் 26 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து கீழே நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்ட்டு இருக்கும், நாய்ஸ் ரெடியூஷனில் 16 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதுலேயும் 16 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பிக்சர் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ண உங்களோட ஃபோட்டோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் டு டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிடும்.